கர்நாடகா மாநிலத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் புதிதாக 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதனையடுத்து பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதை அம்மாநில அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் பிற வைரஸ் தொற்று பாதிப்பு உள்ளவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாடுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியுள்ளதால் அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு பாசனம் மற்றும் குடிநீருக்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 750 கன அடியாக உள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியுள்ளதால் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்திற்கு இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னையில் இன்று தொடங்கியது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா மருத்துவமனை வளாகத்தில் இந்த கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. காலை 9 முதல் 10 வரை சிறப்பு கலந்தாய்வும், பிற்பகல் 1:30 வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டிற்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஜனவரி 4 வரை இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அஸ்ஸாமில் 3 வனத்துறை அலுவலர்கள் உட்பட 13 பேர் சிறுத்தையால் தாக்கப்பட்டு காயமடைந்தனர். ஜோர்ஹட் மாவட்டத்தில் மழைக்காடுகளை ஒட்டியுள்ள சோட்டாய் கிராமத்தில் சிறுத்தை நுழைந்து அப்பகுதி மக்களை தாக்கியது. இதனால் அப்பகுதிக்கு சென்ற வனப்பகுதியினர் சிறுத்தையை பிடிக்க முற்பட்டனர். அப்போது சிறுத்தை அவர்கள் சென்ற வாகனத்தை தாக்கியது. தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க முற்பட்ட போது வனத்துறையினர் உட்பட சிலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்தி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை மாநகராட்சிகளின் தீர்மானங்களும் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி, கடந்த 30 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டதற்கு காரணங்கள் இருப்பதாக கூறி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை செல்லும் என தீர்ப்பு வழங்கினாா்.